ஆவியின் பட்டயம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:17 உலக பிரகாரமான பட்டயங்களையோ மாம்சிகமான பட்டயங்களையோ சுய ஞானமாகிய பட்டயங்களையோ எடுக்க வேதம் நம்மை அனுமதிப்பதில்லை. அப்படி மீறி எடுத்தாலும் நமக்கு தோல்விதான் ஏற்படும். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த பட்டயத்தை தந்தருளியிருக்கிறார். அது ஆவியின் பட்டயமாகும். ஆவியின் பட்டயம் என்பது சாத்தானை எதிர்த்து போராடுவதற்கு பரலோகம் நமக்கு கொடுத்திருக்கிற மிக மேன்மையான ஒரு பட்டயமாகும். நாம் அந்த பட்டயத்தை உபயோகிக்கும் போது நமக்கு தோல்வி ஏற்படுவதே இல்லை. அந்த பட்டயம் எப்போதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த பட்டயத்தை தம்முடைய கையில் வைத்திருந்ததால் அவரை சோதிப்பதற்காக சோதனைக்காரனாகிய சாத்தான் வந்தபோது அதனை உடனே பயன்படுத்த முடிந்தது. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தில் உள்ள விசேஷம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12 ஆவியின் பட்டயத்திலே எத்தனை விசேஷமான காரியங்கள் உள்ளடங்கியிருக்கின்றன என்பதை கவனித்து பாருங்கள். அது வல்லமையுள்ளது, கருக்கானது, உருவ குத்துகிறதானது, வகையறுக்கிறதானது. அப்படிப்பட்ட ஆவியின் பட்டயத்தை நாம் கையில் ஏந்திக் கொள்வது மிகவும் அவசியம். அப்போதுதான் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை எதிர்த்து நம்மால் வெற்றி பெற முடியும். அநேகருக்கு வேத வசனங்கள் தெரிவதில்லை. பிரச்சனை நேரங்களில் அதை மேற்கொள்ள கர்த்தர் கொடுத்திருக்கும் வாக்கு தத்தங்கள் என்ன என்று தெரிவதில்லை. சாத்தான் கொண்டு வரும் சோதனை நேரங்களில் அவரை மேற்கொள்வதற்கு வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன என்பதும் தெரிவதில்லை. அறியாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்களே என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். என்னுடைய சிறு வயதிலே என் பெற்றோர் அநேக வேத வசனங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஞாயிறு ஓய்வு நாள் பள்ளி மூலமாகவும் சபை ஆராதனைகள் மூலமாகவும் ஏராளமான வேத வசன விதைகளை என் உள்ளத்தில் விதைத்தார்கள். அது இப்போது எனக்கு தனிப்பட்ட ஆவியின் பட்டயங்களாக விளங்குகிறது. மாத்திரமல்ல, அநேக விசுவாசிகளை பலப்படுத்தும் கருவியாகவும் விளங்குகிறது. சிறுவயதிலிருந்தே வேத வசனத்தை ஆராய்ந்து தியானிப்பது வாழ்நாள் முழுவதும் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவ பிள்ளைகளே, வேறு எந்த வார்த்தையிலும் இல்லாத விசேஷித்த கிருபை வேத வசனத்தில் இருக்கிறதன் காரணம் அதில் ஆவியும் ஜீவனும் இருப்பதுதான். யோவான் 6:63 எபிரேயர் 4:12 ஆகவேதான் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாயிருக்கிறது.